லீடு பதினொன்று மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் லீட் லெவன் திரு லக்ஷ்மிகாந்தன் அப்படின்றவர் வந்து நடுவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது நம்ம லீடு பத்து விளக்கத்தை கொடுத்தோம் இல்லைங்களா அதை பார்த்த பிறகு அதாவது செல்லப்பாண்டி என்று ஒரு ஒரு பத்தாவது விளக்கமாக அதில் ஒரு கேள்வியை நம்ம அட்டன் பண்ணி ராமலிங்க வள்ளலாருது அதை பார்த்த பிறகு அவர் ஒரு பதிவை கொடுத்துருந்தார் அது ஒரு நுணுக்கமான கேள்வின்றதுனால அதை லீடு பதனும்னா மரணமில்லா பெருவாழ்வு கலையில் இன்னும் நுணுக்கம் நுட்பம் கூட்டும்படியாக இருக்குன்றதுனால அதை உடனடியாக போட்டுடலாம் இப்போது அதில் வந்து அவர் கேட்டிருக்காரு அருமையாக எது அந்த பதிவு லீடு பத்து எனக்கு ஒரு கேள்வி உள்ளது அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்துவதும் உறக்கத்திலிருந்து விழிக்க வைப்பதும் எது அதாவது நான் என்ற உணர்ச்சியை ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் செய்வதும் அதிகாலையில் அந்த நானை எழுப்பி விடுவதும் எது இது தெரிந்துவிட்டால் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லாமல் தூக்கத்தில் விழுப்பு என்ற நிலையை தக்க வைக்க முடியும் என நினைக்கிறேன் இன்னும் கேள்விகள் உள்ளன அப்புறமாக தனித்தனியாக கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஏதோ ஒண்ணு ஆழ்த்துது நம்ம எல்லாரையும் நம்ம ஆழ்ந்த உறக்கம்னாலே என்ன லாக் ஸ்டாக் அண்ட் பேரல்ற மாதிரி உடம்பு பிரஜையே இல்லை உடம்பு உணர்ச்சிகளே இல்லை அப்புறம் வந்து மனமே இல்லை உடம்பு உணர்ச்சிகளெல்லாம் வச்சுருக்கிறதுலாம் மனம்தான் சூக்கும சரீரம் வந்து சூக்கும சரீரமான புத்தியில் இருந்த பதிவுகளும் உணர்ச்சி பதிவுகளும் உடம்பு உணர்ச்சி பதிவுகளும் மன உணர்ச்சி பதிவுகளும் நான் மூலமா ஒரு நிலைக்கு வருவது பேர் விழிப்பு நிலை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நிலை மனிதர்கள்லாம் ரொம்ப சத்தியமான ஆட்கள்ப்பா அதுதான் உயிரா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடம்னு அந்த போலி உயிரை வந்து நம்ம மெய் உயிராக ஆக்கிட்டோம் மெய் உயிர்னா என்ன உயிரது சத்பொருள் மாதிரி நினச்சுன்னுட்டோம் நான் உடம்பா ஒரு தனி பெயரா ஒவ்வொரு மனிதருக்கும் உடம்புல எல்லாம் உணர்ச்சிகள்லாம் விழிப்பு தெரியிறதுனால தெரியறதுனால அதை வந்து பொய் உயிரை மெய் உயிராக்கிட்டோம் இது சகல பிரபஞ்சத்துக்கும் இந்த உணர்ச்சிகள்லாம் உடம்பு மூலமாக பஞ்ச புலன்கள் மூலமாக உலகத்தில் இருக்கிற பஞ்ச புலன் விஷயங்களை அது அனுபவிக்கிறதெல்லாம் இந்த நானுடைய உணர்ச்சிகள் ஒரு சினிமா படம் எடுத்த மாதிரி ரெக்கார்டாகி அந்த காஸ்மிக் மனம்னு சொல்லப்படுற மெகா ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சிருக்கிறதுனால விழிப்பு நிலை வந்து ரொம்ப சத்தியமாக போயிடுச்சு நம்மளுக்கு ஆனால் ஞானிகளுக்கு தன்னை உணர்ந்தவர்களுக்கு விழிப்பு நிலைன்னு ஒரு தனியா ஒரு நிலையா உடல் பிரஜையா கூட அவங்க இருக்க மாட்டாங்க பகவான் ரமண மகர்ஷி வந்து உடல் மயமா காட்சி கொடுத்தாரே தவிர அவருக்குள்ள அவர் உடம்புனுடைய எல்லைகளுக்குள்ள கட்டுப்படுத்துற பந்திக்கிற முடிச்சு போடுகின்ற அந்த மனமோ அந்த புத்தியினுடைய சேட்டைகளோ அகந்தையோ அறவே கொன்று விட்டவர் அவர் உள்கடந்து விட்டவர்னாலும் அகந்தையை கொன்று விட்டவர்னாலும் மனத்தினுடைய எண்ணங்களுக்கு இன்மை இன்மைதான் அதனுடைய சுரூபம் அதுக்கு இருப்பு கிடையாது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது எல்லாமுமே ஒண்ணுதான் ஸோ அந்த மாதிரி அவர் அவர் வந்து முடிச்சுவர் சோ விழிப்பு நிலைன்னு ஒரு விழிப்பு நிலையே இல்லை இப்போ இவருடைய கேள்வியினுடைய நீங்க அடிப்படையை பாருங்களேன் அதாவது வந்து விதனத்துக்கு வந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு நம்ம விளக்கம் கொடுக்க 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 தெம்பு வரும் இப்போ அவர் வந்து அவர் விழிப்பு நிலையில வந்து லக்ஷ்மிகாந்த்ன்றவர் வந்து சாதகத்துக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட்டை கூர்ந்து விசாரிக்கிறா மாதிரி விசாரிக்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமா ஒரு நிலையே ஏன் இருக்குன்றத நம்ம விசாரிக்கணும் விழிப்பு நிலைன்னு ஒரு நிலையே ஏன் இருக்கு அந்த நிலை வந்து அந்த நிலையை வந்து ஆழ்ந்த உறக்கம்ன்ற நிலை தனக்குள்ளே ஈர்த்துக் கொள்வதும் அல்லது விழிப்பு நிலை அதில் சென்று ஆழ்ந்தவர்கள்